வெல்கம் டு நிட்டின் ஆண்டனி சேனல். நாள் உங்கள் நிட்டின். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிக்சல் லேபை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எவ்வளோ தூரம் போகும்னு எனக்கு தெரியாது, கொஞ்சம் லாங்காக கூட போகலாம். அதனால் மறக்காமல் பொறுத்திருந்து பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பிக்சல் லேப் ஒன்றுமே தெரியலன்னு பரவாயில்ல, உங்களுக்கு இது தெரியும். ஃபஸ்ட்டு இந்த இது ஆப் எது எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, பிஎன்ஜி இமேஜ், லிரிக்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்புறம் 3D எஃபெக்ட் நீட்டாக, அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் லோகோ, அப்புறம் யூடியூப் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஸ்கொயர் ஷேப் இன்ஸ்டாகிராமுக்கு வீடியோ ரெடி பண்ணலாம், ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கலாம், யூடியூப்பில் சேனல் பேனர் வைக்கலாம், யூடியூப் தம்ப்னெயில் வைக்கலாம், ஃபேஸ்புக் கவர், கூகுள் ப்ளஸ் கவர் ஃபோட்டோ, ட்விட்டர் ஹெட் பேஜர் சைஸ் அந்த மாதிரி வைக்கலாம். நான் இப்போ சாதாவே சொல்லி காமிக்கிறேன், இதுக்கு போக நான் எப்படி ஒவ்வொரு சைஸையும் பண்ணி காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதில் நார்மலாக டிஃபால்ட்டுன்னு இருக்கும், அப்புறம் கீழே நிறையா சிம்பிள்லாம் இருக்கும். இப்போ பாருங்கள், மாறிடுச்சு. 3D எழுதலாம். இப்போ நார்மலில் கொடுத்துட்டு, இப்போ ஏல கொடுத்துட்டு, எடிட்டில் போய்ட்டு, இப்போ ஏதாவது ஒரு பேரை எழுதிக்கிறேங்க. நான் இப்போ என் பேரே எழுதிக்கிறேன். எழுதிக்கிட்டு இதை கொஞ்சம் பெருசாக்கறதுனாலும் பெருசாக்கிக்கிறலாம், ஸ்மால் பண்ணுற பண்ணலாம். இது எப்படின்னா நேரம் வரும். பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணுறதா இன்னொரு ஃபோட்டோ வரும், அதை டெலீட் பண்ணிக்கிறலாம். இதை கிளிக் பண்ணி 2 font இதெல்லாம் ஏதாவது வீடியோ லேயர் பண்ணாமல் நான் சொல்கிறேன். இது ரிலேட்டிவ் பொசிஷன் என்னென்னா, இப்போ வந்து இது இங்கிட்டு தள்ளலாம், இது இங்கிட்டு தள்ளலாம். இதில் நடுவில் 2 இருக்கு வருங்க, அதை கிளிக் பண்ணால் கரெக்டாக சென்ட்ரான இடத்துக்கு அதுவாகவே அலைன் பண்ணி திரு இதை டிக் மட்டும் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு சைஸ் இது இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கிறலாம். டிக்ரீஸ் பண்ணிட்டு ரிலேட்டிவ் பொசிஷன் கொடுத்து கூட நீங்கள் கரெக்டாக வச்சுக்கலாம். அடுத்து பிளெண்டிங், இது சைட்லாம் வச்சுக்கலாம், இந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து கலர், இது கலர் நிறையா கலரும் சேஞ்ச் பண்ணலாம். அடுத்து கிரேடியன்ட், இந்த மாதிரி 2 கலர் சேர்ந்து இந்த மாதிரி இருக்கும், இதுவும் நல்லாயிருக்கும். நான் இப்போ உங்களுக்கு சும்மா ஒரு டார்க்கான கலராக சூஸ் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க. அதில் இன்னும் சூப்பராக பண்ணலாம், அந்த அந்த கலரை சூஸ் பண்ணி இந்த கீழே நிட்டின் ஆண்டனின் இருக்கா, அதில் நிட்டின் இடத்துல மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல பிளாக் சூஸ் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். நான் இப்போ இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தா கொஞ்சம் கெத்தாக இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து கீழே வந்தோம்னா வேறு என்ன ஆப்ஷன்னா டெக்ஸ்டரோ இருக்குது. இதில் நம்ம உள்ள மொபைல் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் இது யூஸ் பண்ணதில்லை, இருந்தாலும் நான் சும்மா ஒரு இதுக்கு யூஸ் பண்ணி பார்க்குறேன். அது என்னென்னு தெரில, நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். அடுத்து ஒபிசிட்டி, இது வந்து கொஞ்சம் நல்லா டார்க்காக இல்லை, இந்த வாட்டர் மார்க் உங்கள் சேனலுக்கு வச்சுக்கணுந்தால் அந்த மாதிரி லைட்டாக வச்சுக்கிட்டு டிக் கொடுத்து நீங்கள் பண்ணலாம். அடுத்து ரொட்டேட், எப்படி ரொட்டேட் பண்ணலாம். அடுத்து மாஸ்க், இது பாதியாக வச்சுக்கலாம், இந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து ஃபாண்ட்டு, இதில் நீங்களும் இன்ஸ்டால் பண்ணிக்க யூஸ் பண்ணுற ஃபாண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் அவங்களே நிறைய ஃபாண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த பாருங்க எக்கச்சக்கமான ஃபாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே உங்கள் கண்ணு முன்னாடி தான் நான் காமிக்கிறேன். கீழே ஐகான், நிறைய ஐகான்ஸும் கொடுத்துருக்காங்க, கார்ட்டூன் ஃபாண்ட் அந்த மாதிரிலாம் நிறையா கொடுத்துருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு சும்மா ஒரு ஃபாண்ட் சூஸ் பண்ணி காமிக்கிறேன், ஹேக்கர் ஃபாண்ட் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஹேக்கர் ஃபாண்ட் சூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிறேங்க. பெருசாக வச்சுக்கிட்டு அப்புறம் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்ப்போம். கர்வ், இதை எப்படி பண்ணால் பிளெண்டிங் ஆகும், இப்படி பண்ணால் இந்த பக்கம் பிளெண்டிங் ஆகும். அடுத்து பேக்ரவுண்ட், பேக்ரவுண்ட் கலர் அந்த மாதிரி இதை வேணும்னா சூஸ் பண்ணிக்கிறேங்க. அடுத்து அதே மாதிரி தான் ஸ்ட்ரோக், இதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இதில் ஒயிட் கலர் கொடுத்தீங்கன்னா நல்லா நீட்டாக தரமாக இருக்கும், நீங்களே பார்த்துக்கலாம். ஸ்டோக் கலரை அதிகமாக பண்ணிக்கலாம், இது நல்லா நீட்டாக இருக்குது. இதை சூஸ் பண்ணிக்கிடுவோம். ஷேடோ, நல்லா ஷேடோ பின்னாடி வேணும்னா சூஸ் பண்ணிக்கிறேங்க. நான் எதுக்கு வேணாம், இன்னும் ஷேடோ உள்ளே அந்த மாதிரி வேணும்னா. இது எம்ப்ரஸ் வந்து கொஞ்சம் டார்க்காக பாருங்க, நல்லா 3D மாதிரி இருக்கும், அதுக்கு தான் இது.
அதே மாதிரி தான் இந்த ரெஃப்ளெக்ஷன்லாம் கண்ணாடி மாதிரி கீழே தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது. அடுத்து இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படின்னா, மேலே இந்த மாதிரி ப்ளெசிபிள் பக்கத்தில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அப்படி கூட பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷேர் பண்ண கிளிக் பண்ணால் கூட சேவ் டு கேலரின்னு இருக்கும், அதை கூட சேவ் கொடுத்து காணிக்கலாம். இப்போ பிஎன்ஜி இமேஜ் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதே இது லாஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வந்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட் இருக்கும், அதை கொடுத்துட்டு அதே மாதிரி பண்ணிங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா அதில் பிஎன்ஜி ஜிஏபிஜின்னு இருக்கும், இப்போ மாற்றுறதுனால பிஎன்ஜி இமேஜாக மாறிடுச்சு. இதை கூட நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் உங்கள் வாட்டர் மார்க்கை எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் இன்ஸ்டாகிராம் லோகோ கிரியேட் பண்ணி இப்போ நீங்கள் சேனல் வச்சுருந்தீங்கன்னா எடிட் பண்ணுறதா இருந்தால் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த கலரை வந்து நம்ம நார்மலாக ஒயிட்டுக்கு வச்சுக்கிடுவோம், இதை பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கிறங்க. சூஸ் பண்ணி டிக் பண்ணிவிட்டு கலரை சூஸ் பண்ணி ஃபுல்லாக ஒயிட்டு வச்சுக்கிறங்க. நான் மறுபடியும் எழுதிக்கிறேன், இதை பார்க்க கொஞ்சம் நல்லா இல்லை. நான் இப்போ சும்மா நிட்டின்னு எழுதி காமிக்கிறேன், நிட்டின்னு எழுதிட்டு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேங்க. ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஃப்ரம் கேலரியில் சூஸ் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க இன்ஸ்டாகிராம் இதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூடியூப்பு மற்றது என்னென்ன பிஎன்ஜி இமேஜ்லாம் வச்சுருக்கீங்களோ எல்லாத்தையும் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்துட்டு இந்த மாதிரி நான் பிஎன்ஜி இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் இன்ட் பட்டனை கொடுங்க, அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி வந்துடும். வச்சுட்டு இதை கூட நீங்கள் வச்சுட்டு பிஎன்ஜி இமேஜை கூட சேவ் பண்ணிக்கிறலாம். முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறங்க. இப்போ செகண்ட் ஆப்ஷன் பார்த்துட்டோம், அடுத்து தேர்ட் ஆப்ஷன் பார்ப்போம், சாலிடு. இதில் ஸ்டிக்கர் இம்போர்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டிக்கரை இம்போர்ட் பண்ணிக்கிறலாம். அடுத்து நம்ம கேலரியிலேருந்து ட்ராவும் பண்ணிக்கிறலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரா அப்படின்றது வல்லுநராக தான் நீங்கள் ட்ரா பண்ணிக்கிறலாம். ஷேப்ஸ் இந்த பாருங்க, இதை வச்சு நிறைய பண்ணலாம். அது இந்த அடுத்த வீடியோவில் நான் போக போகிற வீடியோவில் சொல்லி காமிக்கிறேன். அடுத்து இதை யூஸ் பண்ண பார்த்துங்க. அடுத்து கலர், நான் பேக்ரவுண்ட் கலர், ட்ரான்ஸ்பரண்ட், இமேஜ் சைஸு எவ்வளோ வேணுமோ நான் மேலே காமிச்ச மாதிரி இமேஜ் ஃப்ரம் கேலரி ஃப்ரம் இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். லாஸ்ட்டாக இது வந்து கொஞ்சம் பேக்ரவுண்ட் இந்த மாதிரி டார்க் ஆகணும்னா இதை யூஸ் பண்ணிக்கிங்க, வேறு கலர் வச்சுக்கலாம். ஆனால் மொத்தத்தில் நீங்கள் பிளாக் வச்சுனா நல்லாயிருக்கும். இது ரொட்டேட் ஆப்ஷன், இது நாய்ஸு பாருங்கள், நாய்ஸ் மாதிரி இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான், எனேபிள் பண்ணி காமிக்கிற எல்லாத்தையும். ப்ரைட்னஸ் எல்லாம் டார்க்காக வேணால் அதை வச்சுக்கலாம். இது வந்து கான்ட்ராக்டு, இதுவும் அந்த மாதிரி தான். அடுத்து கீழே உள்ளதெல்லாம் எல்லா ஆப்ஷனும் பார்த்தாச்சு, மேலே பார்ப்போம். இந்த மாதிரி இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு சும்மா நான் பேரை டைப் பண்ணிக்கிறேன். இது எதுக்கு நான் மேலே இதை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேங்க. பெருசாக்கிக்கிட்டு இந்த யூ மாதிரி காந்தா சிம்பிள் இருக்குல்ல, அதை கீழே நான் இந்த மாதிரி வந்தோடனே பாருங்கள் இந்த கோடு கரெக்டாக சென்டராக இருக்கான் பார்த்து பார்க்கும். இதுவும் அந்த மாதிரி பார்க்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கோடிலும் நீங்கள் வைக்கிறாந்தா நீட்டாக வைக்கலாம். அதான் அந்த இது, அது இது மெர்ஜ் பண்ணுறது. இது அப்புடின்னு நம்ம நிறைய லேயர் மூவ் பண்ணலாம். இது ப்ளஸ் சிம்பிள், டெக்ஸ்ட்டு, ஸ்டிக்கர்னா ஷேப்ஸ் ட்ரா பண்ணுறது, அதான் அது. இது சேவ் பண்ணுறது, சேவ் அஸ் இமேஜ், அதுவும் சேவ் பண்ணுறது. அந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் யூஸ் இமேஜ் ஆஃப் கேலரி ஃபுல் ஸ்க்ரீனாக ஃபுல் ஆகும். யூஸ் இமேஜ் ஆஃப் கேமரா, கேமராலாம் இப்போ ஃபோட்டோ எடுத்து இதை வச்சுக்கலாம். எக்ஸ்போர்ட் இமேஜ் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இமேஜ் ஐஸ் நான் பார்த்த மாதிரி இதெல்லாம் மற்றதெல்லாம் இதெல்லாம் தேவையில்லை. அது எக்ஸீட் பண்ணுறதுக்கு வெளில போகிறதுக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற மிக மிக முக்கியமான வீடியோங்கள் பார்க்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனிமேல் பிக்சல்லாப் டியூட்டோரியல்னு போட்டு நான் தனியாகவே ஒரு பிளேயர் லிஸ்ட்டை கிளியர் பண்ணி வைக்கிறேன், வந்து பார்த்துக்குங்க. டாடா பாய், சீ யூ.